ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் போட் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வேறு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பயம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்மளை நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் ஃபியர் அப்படின்றது ஒரு காமனான எமோஷன் தான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும். ஆனால் நம்ம தான் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நம்ம எதுக்கு பயப்படணும்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யும் போது, இல்லை ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் பழகும் போது, ஸோ இப்படிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபியர் அப்படின்றது வந்துடும். ஆனால் இது வந்து காமன் தான். இப்போ நம்ம அந்த தப்பை செய்ய போகிறோம்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸாக வரும், ஸோ இது செய்யாத அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி. ஸோ இதனாலேயே நம்ம அந்த தப்பை பயந்துக்கிட்டு செய்ய மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம எதுக்கு பயப்படக்கூடாதுன்னா, இப்போ கிளாஸில் டவுட் கேட்குறதுக்கு, இல்லை எக்ஸாமுக்கு, இல்லை நாளைக்கு இது நடக்குமா இல்லை அது நடக்குமான்னு ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறது, இன்னும் நிறையா தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம பயப்படுற விஷயத்துக்கெலாம் பயப்படாமல் பயப்படக்கூடாது தேவையில்லை அப்படின்ற விஷயத்துக்கெலாம் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் நம்பர் ஒன் என்னென்னா, நம்ம ரொம்ப பயப்படும் போது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேஸ் மசில்ஸு, பாடி மசில்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகும். நம்மளோட கையெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும். இது வந்து நம்மளோட பாடியில் நிறைய நெகட்டிவ் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம எப்படி ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் பார்க்கணும். இதுக்கு சிம்பிளான வழி என்னென்னா, நம்ம மூச்சை கவனிக்கணும். எப்படின்னா, இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் போது நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரையும் நல்லா மூச்சை இழுத்துட்டு, மூச்சை விடும் போதும் பைய விடணும். மூச்சை இழுக்கும் போது நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு, மூச்சை விடும் போது பைய எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு. நீங்கள் இது மாதிரி டீப் ப்ரெத் பண்ணுறனால உங்களோட பாடி வந்து நல்லா காம் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் இனிமேல் எப்போ பயப்படுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ப்ரீத்தை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டெப் நம்பர் டூ என்னென்னா, நம்ம பயப்படுறதுலையே நிறையாது நம்ம ஃப்யூச்சரை பற்றி தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அந்த காலேஜுக்கு போனால் அவன் கிண்டல் பண்ணுவேன், இல்லை இந்த கல்யாணத்துக்கு போனால் அவங்க ஒரு மாறி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம நினச்சது எதுவுமே கொஞ்சம் கூட நடக்காது. ஆனால் நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளே அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே நினச்சி பாருங்கள் நல்லா. ஸ்டெப் நம்பர் த்ரீ என்னென்னா, நம்ம கொஞ்சம் நேரமாச்சு நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நம்மளில் நிறைய பேர் வீட்லேயே தான் இருந்து வேலை பார்க்குறோம். ஸோ இதனாலேயே நமக்கு தேவையே இல்லாத ஆங்கிரி, டிப்ரெஷன், ஃபியரு, ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் என்ட்ரி ஆகும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாச்சு நேச்சரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் ஃபோர் என்னென்னா, ஒரு ட்ரிக்கு. அது என்ன ட்ரிக்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஃபியர் வந்துச்சுன்னா, நீங்கள் சிம்பிளாக உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு பார்க்காக இருக்கலாம், இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பீச்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்த இமேஜின் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் இருக்கிறதாவும் இமேஜிக்கோங்க. நீங்கள் அங்கே உட்காந்து அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுறனால உங்களோட மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபியரும் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்போ பயம் வருதோ இந்த ட்ரிக்கை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் நம்பர் ஃபைவ் இதுதான் இப்போ நான் சொல்கிறதுலையே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அது என்னதுன்னா, நம்மளோட பயத்தை முதல் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு உங்களுக்கு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்தோட காலில் பலமாக அடிபட்டிருந்தனால அதனால் ஒழுங்காகவே நடக்க முடியாதான். ஸோ அது எப்பவுமே கூட அது நொண்டி நொண்டி தான் நடக்குமா. இப்படி இருந்த சமயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் வந்து சிங்கம் எப்பயும் போல் படுத்துருந்துச்சான். அந்த சைடு வந்து ஒரு மான் வந்து சிங்கத்தை பார்த்து பயந்து அது அங்கனுக்குள்ளேயும் நின்றுக்கிட்டே இருந்துச்சான். மானுக்குனா ரொம்ப பயம், ஐயோ சிங்கம் இருக்கே ஏதாச்சும் பண்ணிடுமோ, நம்ம அங்கிட்டு போகணுமே எப்படியாச்சு. ஆனால் அது அங்கிட்டு போகணும், ஏன்னா அந்த சைடு தான் அதுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான புல், அப்புறம் தண்ணி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாருமே அந்த சைடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் சென்டராக இந்த சிங்கம் இருந்திருக்கு.
ஸோ இந்த மான் வந்து அந்த சிங்கத்தை பார்த்து பயந்துக்கிட்டே வெளியே அந்த சைடு போகாமையே அப்படியே ஒரே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுக்கிட்டே இருந்துச்சான். இந்த மான் காலையில் வந்த போது மத்தியானம் வரையும் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சான். என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்த மான் வந்து, சரி நம்ம இப்படி நின்றுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம டக்குன்னு நம்ம அந்த சிங்கத்தை கடந்து அங்கிட்டு போயிடணும் அப்படின்னு அது தனக்குத்தானே தைரியம் சொல்லிட்டு அந்த சிங்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிச்சான். அந்த சிங்கம் வந்து இது ஓடுறதை பார்த்தோனையுமே அது வந்து உருவ ஆரம்பிச்சு அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிச்சான். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிற அந்த மான் வந்து முன்னாடி நோக்கி ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஸோ அந்த சிங்கம் அதை பார்த்து திரும்பி திரும்பி உருமும் போது அதெல்லாம் எதுவுமே சட்டம் பண்ணாத அந்த மான் வந்து முன்னாடி ஸ்பீடாக ஓட ஓட அது பக்கத்தில் போனோனையும் அந்த சிங்கம் தெரிச்சுட்டு ஓடிடுச்சான். ஸோ அதே மாதிரி தான் அந்த சிங்கத்தை மாதிரி தான் நம்மளோட பயமும், நம்மளோட பயம் அப்படின்றது நமக்கு முன்னாடி அந்த சிங்கம் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் அது சிங்கமாக இல்லை நொண்டி சிங்கமானு. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் வர ப்ராப்ளம்ஸை அந்த மான் மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.